அன்னை மொழி பேசுகின்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த புரட்சி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு வந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட இந்த மத்திய அரசு நம்மளை கண்டுக்கல அப்படின்னே சொல்லலாம். போராட்டம், பொதுக்கூட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு பலதரப்பட்ட கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் நம்ம தெரிவிச்சிருந்தாலும் சமூக விரோதிகள், நகர்ப்புற நக்சலேட்டுகள், தேச விரோதிகள், வன்முறையாளர்கள் அப்படின்ற பட்டம் தான் நம்மளுக்கு கிடைச்சது ஒழிய இன்னும் இந்த சிஏஎன்ஆர்சிக்காக இன்னும் ஒரு தீர்வு கூட கிடைக்கல. சரி, இந்த சிஏஎன்ஆர்சியை ரத்து செய்யணும், போராட்டம், பொதுக்கூட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டம் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு சின்ன சிம்பிள் வேலையில் நம்ம இதை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு விரும்புகிறேன். அது என்ன விஷயம், பொதுமக்களாக நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லும் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ. உறவுகளே, என்ன விஷயம் அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான். ஒரு பையன் கோலி குண்டு வச்சுருக்கானா, இன்னொரு பையன் வந்து பம்பரம் வச்சுருக்கானா, என்ன பம்பரம் கொடுத்தா தான் உனக்கு கோலி குண்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தியா. சின்ன பிள்ளையில் நம்ம பண்ண அந்த சின்ன அரசியல் நுட்பம் தான் இதுலேயே நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜில் இருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகள் இருக்கலாம். பஸ்ஸு வந்து இதுமாரி வரணும், எங்களுக்கு ஃபீஸ் கம்மி பண்ணணும், மிஸ்ஸு ஃபீஸ் கம்மி பண்ணணும், இல்லை எங்களுக்கு சாட்டர்டேல லீவ் விடணும், ஐவி கூட்டு போகணும், டூரு கூட்டு போகணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை வந்து பிரின்சிபல்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னுச்சிங்களேன், பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளுரிமை போராட்டம் இல்லை ஸ்ட்ரைக்கு அதுமாரி பண்ணுவாங்க. ஒரு 1000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், டிசி கொடுத்துரும் அப்படின்னு மறந்துடுவாங்க. அதுமாரி நம்ம போராட்டம் பண்ணுவதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று தீர்வு கிடைக்கும், இல்லைனாலும் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு அண்டான வழியை தான் பண்ணுவாங்க. அதே தான் டிசியே எதுவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 1000 பேர் போராட்டம் பண்ணுறாங்களே, 1000 பேர் போராட்டம் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 100 பேர் போயிட்டு கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டே எங்களுக்கு இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யுங்க, இல்லைனா நாங்கள் டிசி வாங்கிக்கணும்னு சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக அந்த தேவையை பூர்த்தி செய்வோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிசி வாங்கிட்டோம்னா அந்த 100 பேருக்கு உண்டான கல்வி கட்டணம்ன்றது குறையுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃபீஸ் தான், ஆனால் கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட வருமானம், அவங்களோட தொழில் பாதிக்கப்படும்போது அங்கே நம்மளுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு தான் ஆகணும். பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளால் பிழைக்கிற ஒருத்தவங்கிட்டிருந்து நம்ம தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா அவன் பிழைப்பில் நம்ம கை வைக்கிறது தவிர வேறு வழி இல்லை. இது சேம் கான்செப்டாக அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்மளால் பிழைக்கிற இந்த மல்டிநேஷனல் கம்பெனி அவங்களை இப்போ நம்ம தாக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பொருளாதார சரி உண்டாகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சிஏக்கும் என்ஆர்சிக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸாக இருக்குது. காலையிலேருந்து பல் துறக்கிற ப்ரஷ்லேருந்து இதுக்கு தூங்கும்போது அடிக்கிற கொசு பேட் முத கொண்டு எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனி தான். நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனி தான் இருக்குது. இப்போ நம்ம அதை உபயோகப்படுத்தாமல் முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மல்டிநேஷனல் கம்பெனிக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் இருந்துட்டீங்க. அவங்களோட பொழப்பில், அவங்களோட பொருளாதாரத்தில் ஒரு சரிவு உண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிஏக்கும் என்ஆர்சிக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த இலுமினாட்டிகள் இந்த வேர்ல்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. என்ன வெப்பன் தெரியுமா, மணி, பணம். இந்த பணத்தில் ஒரு பொருளாதார சரிவு உண்டாக்குனா கண்டிப்பாக இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு ஒரு தீர்வு இருக்குது. எப்படின்னா, பணம் அதிகமாக புழங்குற இடம் அது, ஒன்று பேங்க்கு, இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டு. இப்போது ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொதுமக்களுக்கு அதிகமாக சம்மந்தம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம பொருளாதார செலவை அங்கே மக்கள் மூலமா உருவாக்க முடியாது. ஆனால் பேங்க்குக்கோ மக்களுக்கோ நேரடி தொடர்பு இருக்குது. அதனால் பேங்க்கில் ஒரு பொருளாதார செலவை உண்டாக்குனா கண்டிப்பாக இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது எப்படி பேங்க்கில் வந்து ஒரு பொருளாதார செலவை உண்டாக்குறது அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் கிடையாது, எல்லாருமே பேங்க்கில் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். சில பேர் வந்து 10 பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் வந்து இந்திய நாட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. நான் 1 கோடி பேர் சொல்ல, ஒரு 1 லட்சம் பேர் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் அந்த சிஏஏ என்ஆர்சி ரத்து செய்யப்படும் அப்படின்னு என்னால் உறுதி சொல்ல முடியும். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பேங்க்கில் இருக்கிற நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கு போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டால் போதும், சிம்பிள் ஒர்க்கு. ஆனால் என்னங்க, இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன்னா என்னோடய பரிவர்த்தனைலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பேங்க்கில் போயிட்டு என்னோடய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அதே பேங்க்கில் இன்னொரு அக்கௌண்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு 1 லட்சம் பேர் செஞ்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, பேங்க்கில் வந்து ஒரு பொருளாதார சரி உண்டாகும். பேங்க்கு பொருளாதார சரி உண்டாகும்னா அந்த பேங்க்கு கண்ட்ரோல் பண்ணுறது இலுமினாட்டிஸ், இலுமினாட்டிக்கு ஒரு பொருளாதார சரி உண்டாகும். அப்போது அந்த பொருளாதார சரியை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது இந்த சிஏஏ என்ஆர்சி தான் பிரச்சனைனா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்னப்பா பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் எப்படிப்பா அந்த சிஏஏ என்ஆர்சி எல்லாம் ரத்து பண்ணுவாங்க
அப்படின்னு கேட்கலாம். என்னமோ அட்டகாசம் படத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பினா என் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கதையை சொல்கிறேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. மற்ற தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வாடிக்கையாளர், ஒரு கஸ்டமராக தான் இருப்போம். ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாடிக்கையாளர் இல்லை, நம்மளும் ஒரு பங்குதாரர் தான். நம்மளோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பொருளாதார சரி உண்டாகும், அதனால் இரு நாட்டுகளுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும். அதை சரி கட்டுறதுக்கு நம்ம சிஏவுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் நுட்பத்தை வச்சு ஒரு யோசனையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி செய்கிறீங்கன்னு அப்படின்னு தெரியாது. ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100,000 பேர் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் உறுதியாக இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரிங்க, கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. இது மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்த்துட எங்கள் முகத்திரை வழியிலேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோவில் எதனால் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இதே போன்ற இன்னொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகத்திரை கரிகாலன். நன்றி.